வணக்கம். தானுவாஸ் எக்ஸாமுக்கு வந்து எல்லோரும் தயாராகிட்டு இருப்பீங்க. ஆன்லைன் டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட்டுக்கு 15-16 நடைபெறுது. ஸோ எல்லோரும் மேக்ஸிமம் கால் டிக்கெட் எல்லோரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. கால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியாதவங்க, நான் வந்து இது சம்மந்தமாக 2 வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோ டெஸ்ட்டு, அது ஒரு ப்ராக்டிக் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. நிறைய பேர் வந்து எழுதியிருப்பீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக எழுத போகிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான காணொலி தான் இது. இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை பற்றி எடுத்துட்டோம்னா நீங்கள் வந்து வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி வரைக்கும் வேலையில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கான தகவல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெமோ லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டானுவா சைட்டில் போனீங்கன்னா இப்படி வந்து ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரோல் ஆகும்போது அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் செட்டை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த ஒரு பேஜ் வரும், சரிங்களா? செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிங்க, நீங்கள் அப்ளை ஆன்லைன் பண்ணும்போது நான் வந்து பொது தமிழாக பொது ஆங்கிலமாக அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. இப்போ ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகும்போது தான் ஜென்ரல் இங்கிலீஷாக ஜென்ரல் தமிழான்னு சூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் தமிழ் மொழியில் எழுத போகிறீங்க, அதாவது லாங்குவேஜ் பேப்பர் இலக்கணம் கிராம இலக்கியம் உரைநடையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தமிழ் லாங்குவேஜ் பேப்பர். அது வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணணும், தமிழாக இங்கிலீஷானு கேட்கும், சரிங்களா? இல்லாட்டி நீங்கள் நான் இங்கிலீஷ் கிராமர் போயிட்டு ப்ரோஸ் தான் பண்ண போகிறேன் அதான் படிச்சுக்கேன்னா நீங்கள் இங்கிலீஷை சூஸ் பண்ணணும். இப்போ நான் தமிழ் வந்து சூஸ் பண்ணுறேன், இப்போ தமிழை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு தமிழில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க, அது பொது அறிவு பாடம் வந்து 100 கொஸ்டின்னு 150 மதிப்பெண் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. பொது தமிழ் 100 கொஸ்டின்னு 150 மார்க்கு கன்வெர்ட் பண்ணிக்காங்க. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வந்து வருது, சரிங்களா? அந்த பொது அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் ஒரு கொஸ்டின் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இந்த லாங்குவேஜ் பேப்பர் மொழிப்பாடம் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து கட்டாயம் முதல் தடவை நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் தப்பு இப்போ தவறாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நம்ம யாராலும் மாற்ற முடியாதுங்க. நான் இது சொல்லிடுறேன், லாங்குவேஜ் பேப்பர் நான் சூஸ் பண்ண பார்த்தீங்களா தமிழாக இங்கிலீஷான்னு பார்த்து நிதானமாக பதட்டப்படாமல் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். தவறு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து அந்த லாங்குவேஜ் பேப்பரை மறுபடியும் மாற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த சூஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? எப்படி வந்து ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும், ஒரு கொஸ்டினுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் கிடையாது, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் கடைசியில் ஒரு சப்மிட் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தொடங்குறதுக்கு, இப்போ 9 மணிக்கு எக்ஸாம் தொடங்குன்னா 8 பார்க்கலாம் இந்த இது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுவாங்க, சரிங்களா? இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்னென்ன எழுத போகிறீங்க அப்படின்ட்டு அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்டடீஸு 100 கொஸ்டின்னு 150 மதிப்பெண், ஜென்ரல் தமிழ் 100 கொஸ்டின் 150 மதிப்பெண், மொத்தம் 200 கொஸ்டின்னு 300 மதிப்பெண். அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டார்ட் த டெஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இப்படி தான் டைம் வந்து நமக்கு வந்து 180 நிமிடங்கள், அதாவது 3 நேரம். ஸோ இந்த மாதிரி மேலே வந்து டைம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்துடும், சரிங்களா? என்ன எக்ஸாம் டேட்டுன்னு வந்துடும் ரைட் கார்னரில். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, புக் மார்க் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம், சரிங்களா? ரெட் கலர் நாட் ஆன்சர்னு அர்த்தம், சரிங்களா? இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்க, ஒவ்வொரு கொஸ்டினாக தான் வரும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லெஃப்ட் பாருங்கள், ஜெனரல் ஸ்டடீஸ்க்குள்ள 10 கொஸ்டின், இது டெமோனால ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின் இருக்குல்ல, இது வந்து இதுவரைக்கும் அட்டன் பண்ணல, சரிங்களா? இப்போ வந்து நான் மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம், சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டடாக சேவ் ஆயிடும்.
அடுத்து வந்து நீங்கள் டன் கொடுக்கக்கூடாது. அது எல்லாத்தையும் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு தான் டன் கொடுக்கணும், சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து எனக்கு குழப்பமாக இருக்குது, நான் பின்னாடி வந்து ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும்னா புக் மார்க் திஸ் கொஸ்டின்னு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம், சரிங்களா? நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலும் அது சேவ் ஆகிடும், நெக்ஸ்ட்டு கொடுத்தாலும் அது சேவ் ஆகி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினாக கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம், ஆன்சர் வந்து ஃபைனான்சியல் இன்க்ளூஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து டெமோக்காக தான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டுகளாக டன்னு கொடுத்துருவாங்க, அதை கடைசியில் கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும் அடுத்த கொஸ்டின் போயிடும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அவங்க 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் 3வது கொஸ்டினுக்கு, பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது? 1922 கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் அட்டன் பண்ண அதாவது இங்கே க்ரீன் கலர் ஆகிட்டே வரும். இந்த கொஸ்டின் அட்டன் மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே க்ரீன் கலர் ஆகிட்டே வரும். நீ ஏன் வந்து முதல்ல பர்பிள் கலர் வருது அப்படின்னா, நான் புக் மார்க் கொடுத்துனேன், நான் வந்து மறுபடியும் போய் அந்த கொஸ்டின் போய் பார்த்துக்கலாம், சரிங்களா? மறுபடியும் ஒன்று அமுக்கினோம்னா அந்த 1வது கொஸ்டின் வந்து இங்கே வந்துடும். நான் 3வது கொஸ்டின் அமுக்கினா 3வது கொஸ்டின் வந்துடும், அது வந்து லெஃப்ட்டில் இருக்கும். லெஃப்ட்டில் ஜென்ரல் ஸ்டடீஸ் 4வது கொஸ்டின் வந்தோன்னா டைரெக்டாக 4வது கொஸ்டின் வந்துடும். இந்த மாதிரி வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் போகலாம், ஓகேவா? லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, 10 வரை கொஸ்டின். இது எந்த கொஸ்டின் கிளிக் பண்ணுறோமோ அந்த கொஸ்டின் வந்து வந்துடும். 10வது கொஸ்டின் கிளிக் பண்ணோன்னா 10வது வரும், 5வதுன்னா 5வது வந்துடும், 4வதுன்னா 4வது வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து டன்னுங்கிறத கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு கொடுங்க. இப்போ 4வது கொஸ்டின், ஆடி பானாச்சி என்பதில் 1992 கண்டறிப்பட்ட நகரம். நான் வந்து ரேண்டமாக தான் கொடுக்குறேன், கரெக்ட் ஆன்சர்லாம் கிடையாது. ஸோ ரேண்டமாக வந்து உங்களுக்கு டெமோ தான் காமிக்கிறேன், நெக்ஸ்ட் கொடுத்துறேன். அது 5வது பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் ருஃபலா வைரஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். மேக்ஸுக்கு வந்து ரக்ஸீட்டு அவங்க கொடுப்பாங்க, அதில் வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டு அதில் சைன் போட்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டே வருவீங்க, சரிங்களா? அட்டன் பண்ண இந்த பக்கம் க்ரீன் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 10 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ் வந்துடும். அடுத்து ஜென்ரல் தமிழ் வந்து இதே மாதிரி ஒரு 10 கொஸ்டின், இது டெமோக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டென்னை இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி 10 கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு டெமோ டெஸ்ட்டை எழுதி பார்த்துருங்க. நான் வந்து மொபைலில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் கூட எப்படி இருக்குன்னு நீங்கள் எழுதி பார்த்துக்கணும் நல்லது, சரிங்களா? டெமோ லிங்க்கு எல்லாருமே தவறாமல் ஒரு தடவை அட்டன் பண்ணி பார்த்துருங்க, சரிங்களா? நீங்கள் வந்து லேப்டாப்பில் இல்லை ப்ரௌசிங் சென்டரில் போய், லேப்டாப் இல்லாதவங்க இல்லை வீட்டில் சிஸ்டரில் வாங்க ப்ரௌசிங் சென்டரில் போயினாச்சும் ஒரு 1/2 hour ஸ்விம் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து ஒரு பயம் இல்லாமல் போவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டெமோ டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு போங்க. ஸோ இது வரைக்கும் வந்து அட்டன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டெமோ டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அங்கே போய் அட்டன் பண்ணுறதுக்கு பயம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் 20 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 20 கொஸ்டின் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் தான் நீங்கள் டன்னு கொடுத்துடணும், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10வது கடைசி கொஸ்டின், அப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வரல, ப்ரீவியஸ் தான் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் டன்னு கொடுக்க முடியும். இப்போ வந்து டெமோக்காக நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? டன் கொடுத்துட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 10 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன், நாட் அட்டன் வந்துடும், சரிங்களா? நீங்கள் வந்து சம்மரி அப்படி வந்துடும். மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போய் வந்து டைம் இருந்துச்சுன்னா போய் சரியான மாற்றி கூட என்ன பண்ணலாம். இப்போ வந்து நான் அந்த ஆன்சரை மாற்ற நினைக்கிறேன், அப்போ நீங்கள் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா இது போயிடும், அவர் மறுபடியும் கொடுத்தா தான் சேவ் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. கிளியர் ரெஸ்பான்ஸ்னால் இது வந்து அந்த செலக்ட் ஆகினது ரிமூவ் ஆகிரும், சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு எது கரெக்டுங்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகேன்னு கொடுக்க தேவையில்ல, இப்படி செலக்ட் பண்ணிட்டு வச்சனாலே அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும், சரிங்களா? நீங்கள் ஃபைனலாக டன் கொடுத்தீங்கன்னா அந்த சம்மரி வரும். சம்மரிலேருந்து மறுபடியும் ஏதாவது அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கோர்ட்டு டெஸ்ட்டு போய் எந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் இருக்கணும் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாம் முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபினிஷிங் இருக்கணும் சரிங்களா. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபினிஷிங் கொடுக்கணும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு டைம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆன்லைன் டெமோ டெஸ்ட் வந்து நான் லிங்க் வந்து டைரெக்டாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எல்லோரும் ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க சரிங்களா. நம்ம அடுத்த கண்ணில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.